கிறிஸ்மஸ்க்கு அடுத்து வருகின்ற இந்த நாளை பாக்ஸிங் டே என்று அழைக்கின்றார்கள். ஏன் இது என்ன பாக்ஸிங் டே, என்ன குத்துச்சண்டை நாள்? அப்படி இல்லை, பாக்ஸஸை எடுத்து வந்து நன்றி அறிதலோடு படைக்கின்றார்கள், பகிர்கின்றார்கள். அந்த பாக்ஸ்குள்ள வச்சு திங்ஸை கொடுக்கறதுனால பாக்ஸஸ் டே மறுவி பாக்ஸிங் டேயாக இங்கிலாந்து தேசத்திலும் இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த நாடுகள், இங்கிலாந்து அரசரால் ஆட்சி புரிந்த நாடுகளிலே இது பாக்ஸிங் டேயாக கருதப்படுகின்றது. நன்றியின் நாள். நம்ம கூட கிறிஸ்மஸ் ட்ரீ கொண்டாடுவோம்ல, இன்னைக்கு சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கெல்லாம் கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து மற்றவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றது. இந்த 26ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2004வது வருஷத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சுனாமி என்கின்ற பேரலை வந்த நாள். எத்தனையோ பேர் மடிந்திருக்கக்கூடும், எத்தனையோ பேர் மடிந்திருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். இந்த வருஷத்தில் பேரலையாக பெருந்தொற்று நம்மை துரத்தி வந்த பொழுதும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே உங்களுடைய கவனத்தை யோவான் 12வது அதிகாரத்திற்கு திருப்பும்படியாக அழைக்கின்றேன். யோவான் 12வது அதிகாரத்திலே லாஸ்ருவின் வீட்டிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அங்கே மகதலேனா மரியாள் இருக்கின்றார். லாஸ்ரு அந்த வசனத்தை சொல்லும்போது படுத்திருக்கிறார், ஐ மீன் ரிக்ளைனிங் அட் த டேபிள், சாய்ந்து கொண்டிருக்கின்றார். இயேசு ஓடு கூட உட்கார்ந்திருக்கிறார். அப்போ மகதலேனா மரியாள் செய்கின்ற ஒரு நன்றியின் வர்ஷிப் எப்படி தெரியுங்களா இருக்கு? அவங்க விலையேறப்பெற்ற அந்த பரிமள தைலத்தை எடுத்து வந்து இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே ஊற்றி தன் தலைமுடியாலே அதை கிளீன் செய்கின்றது, துடைக்கின்றதை பார்க்கின்றோம். இதை பார்த்த யூதாஸ், அவரு தான் அந்த இடத்துல, அவருக்கு காசு தானே எப்போ முக்கியம், அவர் இவ்வளோ பெரிய காசு இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்களே, அந்த ரூம் முழுவதும் நறுமணம் வீசிற்று, ஆனாலும் இவருடைய மனமோ எங்கே இருக்கிறது என்று பார்க்கும்போது யூதாஸ் பணத்திலே குறிக்கோளாக இருந்தார். பிரியமானவர்களே, இந்த யோவான் 12வது அதிகாரத்திற்கு இட் வாஸ் பாஸ் ஓவர் 6 days பிஃபோர் பாஸ் ஓவர் என்று வசனம் ஆரம்பிக்கின்றது. இதற்கு 9வது அதிகாரத்தை நாம் மறக்கவே கூடாது. 11வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய நாம மகிமைக்காக தேவனுடைய குமாரனும் இதிலே மகிமை அடைவான் என்று 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இந்த பெருந்தொற்றிலிருந்து காப்பாற்றின ஆண்டவர் மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய நாம மகிமைக்காக நம்மை வைத்திருக்கிறார். We have to remember chapter 11 if we have to worship in chapter 12. Chapter 11 மறந்துட்டு chapter 12 குள்ள போக முடியாது. இந்த கிறிஸ்மஸை முடிச்சுட்டு இன்னைக்கு அருமையாக நாம் உட்கார்ந்திருக்கின்றோம். To thank our Lord, Thanksgiving Day, எல்லாம் படைக்கின்றோம், பாக்ஸஸில் கூட படைக்கின்றோம். அந்த இடத்துல மகதலேனா மரியாள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். She was worshipping our Lord gratefully. அவங்க நடந்ததை நினைத்து நினைத்து நினைத்து, a grateful worship, a genuine worship. 2வது அங்கே பார்க்கும்போது உண்மையாக அவங்க, யூதாஸ் என்ன சொல்லட்டும், யார் என்ன பேசட்டும், அதை பற்றி கவலையே படலை. பெண்களுக்கு தலைமுடி என்பது ஒரு பெரிய ஒரு அலங்காரமாக இருக்கிறது மாத்திரமல்ல, இட்ஸ் அ வர்ஷிப்பிங் பிளேஸாக இருக்கிறது. அந்த இடத்துல கிரீடம் போல அவங்க அதை எடுத்து இயேசுவின் பாதத்திலே துடைக்கின்றது. A genuine worship, not only a grateful worship. Third, விலையேற பெற்ற அந்த தைலம், a generous worship. அந்த அம்மா விலையேற பெற்றது ஆயிற்றே, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணலாம், என் ஆண்டவருக்கு முழுவதுமாய் கொடுக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். இந்த வருஷத்தின் தேங்க்ஸ் கிவிங் நாளுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். உலகம் பாக்ஸிங் டேகாக கொண்டாடலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு குத்து சண்டையில் அடி வாங்கியிருக்கோம் நாம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். லெட் அஸ் வர்ஷிப் ஹிம் கிரேட்ஃபுல்லி, லெட் அஸ் வர்ஷிப் ஹிம் ஜெனுவின்லி, லெட் அஸ் வர்ஷிப் ஹிம் ஜெனரஸ்லி. காட் மார்னிங்.